ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சங்கீதத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தாவீதினாலே பாடப்பட்ட ஒரு நல்ல சங்கீதம். இதில் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. 115 சங்கீதத்தில் 3 வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். சங்கீதம் 12 நான் வாசிக்கிற 11 சங்கீதத்தில் வாசிக்கிற வேளையில் நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார் என்றும், அவருடைய இமைகள் ஜனத்தை பரிசோதிக்கிறது என்றும் கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் பூமியில் இருக்கிற மனுபுத்திரரை என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். எதற்கு அவர் அப்படி பார்க்கிறார் என்கிற 3 காரியம் இந்த காலை வழியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அவர் மனுபுத்திரரை பார்க்க காரணம், தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. அவரை தேடுகிற ஜனத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன் அவரை தேட வேண்டும்? தேடுவதனாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? இன்றைக்கு அநேகர் கடவுளை தேடி இங்கும் அங்குமாய் அலைகிறார்கள். ஆனால் மெய் தெய்வத்தை தேடுகிற மனுஷன் இன்றைக்கு உலகத்தில் குறைவு. நான் நேற்றைய தினத்தில் அந்த முகமதிய போதகரை குறித்து உங்களுக்கு சாட்சி சொன்னேன். இஸ்மாயில் என்கிற அந்த அருமையான தெய்வ மனுஷன், அவர் அந்த வீட்டிலே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டுவிட்டு வீட்டுக்கு கடந்து போய் அவர் ஜெபித்த ஒரு ஜெபம் அன்றைக்கு ராத்திரி, யார் உண்மையான தெய்வம், என்னுடைய நான் பின்பற்றி வருகிற மார்க்கத்தினுடைய தெய்வம் உண்மையானதா, அல்லது இன்றைக்கு நான் அந்த வீட்டிற்கு கடந்து போய் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்தின அந்த தெய்வம் உண்மை உள்ளவரா, யார் உண்மை உள்ளவர், இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்ட போது ஒரு ஜோதி பிரகாசம் அவரை சுற்றிலும் பிரகாசித்து அதன் நடுவிலே சிலுவையில் தொங்கின இயேசு அவருக்கு பிரத்யட்சமாய் காட்சி தந்தாரா. நானே மெய்யான தெய்வம், உனக்காக ஜீவன் கொடுத்தவர், உன் பாவம் மன்னிக்க உனக்கு பிராயச்சித்தம் செய்தேன் என்று சொல்லி அவர் அன்றைக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அன்று முதல் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், தேவனை தேடுகிற மனுஷர் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார். நாம் தேவனை தேடுவது எதற்கு என்று சொல்லி நாம் உங்களோடு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:15 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும், நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். அவர்கள் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் என்ன செய்வார்கள், தேடுவார்கள். ஆபத்து வந்ததற்கு காரணம் என்ன? அவருடைய பாவம், அவருடைய குற்றங்கள், அவருடைய மீறுதல்கள் அவர்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்தது. இந்த ஆபத்து காலத்தில் தங்கள் குற்றங்களை உணர்ந்து யாரை தேட வேண்டும்?
கத்தரை தேட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால் ஒரு அருமையான சம்பவத்தை இந்த காலையில் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போமா? அங்கே இமிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் அதிகாரம், முதலாம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யோனா 1:6. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்று சொல்கிறார். ஆபத்து வந்தது. மாலுமி சொல்கிறார், நீங்கள் அவரவர் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி என்ன செய்யுங்கள், கூப்பிடுங்கள். இப்படி யோனா இடத்துல வந்து நான் சொல்கிறார், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி என்ன செய், கூப்பிடு. ஆபத்து வரும்போது தான் இன்றைக்கு மனுஷர் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நேற்றைய தினத்தில் அருமையான சகோதரர் ஜெயபால் சொன்னார், ஒரு மனுஷன் 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்து அந்த கடனை அவன் திரும்ப அந்த மனுஷன் கேட்கும்போது கொடுக்காதபடியினாலே அவன் தன்னை மாய்த்து கொண்டான் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மனுஷர் இவ்விதமாய்த்தான் கிரியை செய்கிறார்கள். தங்களுக்கு நஷ்டம் வரும்போது தங்களை மாய்த்து கொள்கிறார்கள். தேவனை தேடுகிற பழக்கமற்ற ஒரு நிலைமை. வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் முதலாவது காரியம். வசனத்தில் நான் வாசிப்போமானால் 34வது சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி மீட்டார். இப்போ தேவனை தேடும்போது பயத்தை நீக்கி போடுகிறவராய் காணப்படுகிறார். எந்த பயமானாலும் சரி, எதை குறித்து பயமானாலும் அந்த பயமெல்லாம் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. ஆகையால் ஆண்டவர் நம்மிடத்தில் முதலாவது நம்மை கண்ணோக்கி பார்ப்பதின் நோக்கம், தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனு புத்திரர் என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். நீ 2வது காரியம் 57வது சங்கீதம் அங்கே வசனத்தை நாம் பார்ப்போம். 3வது வசனத்தை வாசியுங்கள். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தம்முடைய சத்தியத்தையும் என்ன செய்வார், அனுப்புவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார், ஒத்த ஆசை அனுப்புகிறார். அவர் கண்ணோக்கி பார்த்துத்தான் நம்மில் நோக்கமாக இருக்கிறவர் செய்கிற காரியம். இன்றைக்கி மனுஷர் மற்றவர்களை விழுங்க பார்க்கிறார்கள். நான் சொன்னது பிரகாரம் கடன் கொடுத்தவனுக்கு கடன் கொடுக்க திரும்ப செலுத்தாதபடிக்கு அவனை எப்படியாயிலும் மோசம் பண்ணும்படிக்கு தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனை தேடும்போது அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஒத்த ஆசை அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். எந்த விதத்தில் ஆகினும் அவர் கடன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய இருதயத்தில் பேசுகிறவராய் காணப்படுகிறார். நான் நிறைய சம்பவம் சொல்ல முடியும். இந்த ஊழியத்தின் பாதையில் தர்மியான தம்பி கனகராஜுடைய வாழ்க்கையில், அவருடைய மாமனார் வாழ்க்கையில், அவருடைய நிலத்தை ஒரு மனுஷன் அபகரித்து கொண்டு தரமாட்டேன் என்று சொன்னார். அந்த நாட்களில் தான் அந்த குடும்பத்தாருக்கு நாங்கள் கர்த்தரை குறித்து சொன்னோம்.
கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வீட்டிலே போய் உபவாசித்து ஜோமுனினோம். அந்த நாட்கள் மிகவும் கொடிய நாட்கள், ஜெபித்தோம். நடந்த சம்பவம் எந்த மனுஷன் அதை அபகரித்து கொள்ள பார்த்தானோ அதே மனுஷன் ஒரு கோயிலே போய் தன் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்த போது அங்கே குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் சொன்னால், நீ அபகரித்து கொள்கிற நிலத்தை இப்பொழுதே திரும்பி கொடுத்து விடு, இல்லாவிட்டால் உன்னை ஓட்டாண்டி ஆக்கி விடுவேன்னு சொன்னான். ஏன் என்று கேட்டபோது சொல்றது, இதுவரைக்கும் என்னை சேவித்து வந்தவர்கள் இப்பொழுது என்னை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேற ஒரு காரியம் இல்லை. உடனடியாக இந்த மனுஷன் வந்து அவருக்கு சேர வேண்டிய எல்லா பணத்தையும் அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு அவன் போய்விட்டான். ஏன் சொல்லுகிறேன், கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை என்ன செய்கிறவன், அனுப்புகிறவர். நம்மை விழுங்க பார்க்கிறவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி நமக்கு சகாயம் செய்கிறவர். அதற்காகவே அவர் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 102:19-20 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 102:19-20 வசனங்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தானத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கினார், கண்ணோக்கமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதற்கு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனுபுத்திரரை பார்க்க காரணம் என்ன? தாவீது சொல்கிறான், என்னை மண் என்று நினைவு கூறுகிறீர் என்று சொல்லி, நாம் மண்ணாயிருக்கிறோம். ஆகையால் மண்ணான மனுஷராகி நம்மை அவர் விசாரிக்கும், நம்மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கவும் காரணம் என்ன? அவர் மனுபுத்திரரை அதிகமாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட, தம்முடைய சாயலால், தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனு குலம் பாவம் செய்து தன்னுடைய சாயலை இழந்தபடியினாலே மீண்டும் அந்த மனு குலம் தன் அண்டைக்கு திரும்பி வரும்படி அவர் மிகுந்த கரிசனை கொண்டவர் என்று நாம் பார்க்க முடியும். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க காரணம் என்ன? அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், கர்த்தர் கட்டுண்டவர்களை என்ன செய்யும்படி, பெருமூச்சை கேட்கும்படி. கட்டுண்ட ஜனங்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். எதற்கு? தங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் கேட்டதான காரியம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:24 வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு போதும். அடுத்தது 25 வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். பெருமூச்சு விட்ட இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி பார்க்கிறார். எதற்கு பெருமூச்சு விட்டார்கள்? தங்கள் அடிமைத்தனத்திலே தவித்தபடியினாலே, தங்கள் அடிமைத்தனத்திலே மிகுந்த வேதனை கொண்டபடியினாலே அவள் சத்தமிட்டு அளவும் அவர்களுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை. கூப்பிட உரிமையற்றவர்களாய் சத்தத்தை உயர்த்தி கூட பேசக்கூடாதபடிக்கு அவள் பெருமூச்சு அவ்வளவாய் பெருக ஆரம்பித்தது. அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலை வழியில் தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்க காரணம், தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. ரெண்டாவது, மனுஷனை விழுங்க பார்க்கிறவனை
கர்த்தர் அவனை விடுவிக்கும்படிக்கு, அவனுக்கு ஒத்தாசை அனுப்பும்படிக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். மூன்றாவது, கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கும்படிக்கு தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆகையால் இந்த நாளில் நாம் ஒன்றை அறிய வேண்டும், அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை என்ன செய்கிறது, நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அருமையான ஆகார் சொன்னால், நீரனை காண்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன்னை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மறைவான, அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி யாதொன்றுமில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.